ப்ரீத்தி, வெரி குட் மார்னிங். வெரி குட் மார்னிங் ஜீவிதா. சரி ப்ரீத்தி, சோஃபா கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் லைட்டா அசந்திரலாம் அப்படிலாம் அந்த எண்ணெல்லாம் இருக்க கூடாது சரியா? ஓகே, சோ வந்து இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா சூப்பரா, அதாவது பயங்கரமா வந்து செட்ல வந்திருக்கோம். சோ டாபிக் ரொம்ப சூப்பரா இருக்கும்ல, சோ இன்னைக்கு என்ன டாபிக் பேச போறோம்? சரி, நீ வந்து இவ்ளோ பில்ட் அப் குடுக்கிறதுனால சாப்பிடுற விஷயம் பத்தி பேசினா நமக்கு தெரிஞ்ச விஷயம் அதுதானே? அதானே. சரி, சாப்பிடுற விஷயமே வந்து நம்ம வந்து ஹெல்தியான விஷயம் பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். நிறைய பேர் வந்து இது வந்து ஹெல்தியான ஃபுட் அப்படின்னு நினைச்சு நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கோம், பட் அதுலயே வந்து சில நெகட்டிவான விஷயங்கள் இருக்கு, அதுவே அன்ஹெல்தி, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம இப்ப பேச போறோம். ஓகே, சோ வந்து ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களா பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சோ வியூவர்ஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க, அதெல்லாம் தொடர்ந்து பாக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் வெல்கம் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நேர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். ஜிவி, நம்ம எல்லாருமே வந்து நிறைய ஹெல்தியான ஃபுட் அப்படின்னு சொல்லும் போது வந்து மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வரது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ். ஓகே, ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா ரொம்ப ஹெல்தியா இருப்போம்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அதுவும் வந்து குட்டீஸ்க்கெல்லாம் வந்து நம்ம கொடுப்போம், இந்த சின்ன வயசுலயே சாப்பிட சொல்லி. அண்ட் சாப்பிடுவோம், ரொம்ப நல்லா இருக்கும்ன்றதால நம்ம நிறைய நிறைய அள்ளி சாப்பிடுவோம். ஸோ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்ல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி வந்து ஒரிஜினல் ஃப்ரூட், அதாவது ஃப்ரூட் வந்து நல்ல ஸ்டேட்ல இருக்கும் போது தான் நல்லது. ட்ரை பண்ணி சாப்பிடும் போது நிறைய விஷயங்கள் மாறிடும் அதுல அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரிஜினலான ஃப்ரூட்டோட, அதாவது கிரேப் வந்து ஒரிஜினலா இருக்கும் போது அது என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஃபைபர் இருக்கு, நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கு, அண்ட் சுகர் கண்டென்ட் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே கிரேப் வந்து ட்ரை ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து சுகர் கண்டென்ட் அதிகமாயிடும். நீங்களும் அந்த ட்ரை கிரேப் சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். ஸோ வந்து ட்ரை ஆனதுக்கு அப்புறம் அதோட சுகர் கண்டென்ட் அதிகமாயிருது. ஸோ அது ஹெல்தி லிஸ்ட்ல வராது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஓகே, ஸோ வந்து கொஞ்சம் நாள் ஆனதுனால சில மாற்றங்கள் ஏற்படுறதுனால அது வந்து ஹெல்தி இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்க. எனிவே, ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் மாதிரி கொடுத்தீங்க ப்ரீத்தி. இதை தொடர்ந்து வரப்போற செக்மெண்ட் சூரியோதயம் பாத்திரலாமா? பாத்திரலாம். இது சூரியோதயம். இன்று 6/7/2016 புதன்கிழமை, துர்முகி வருடம், ஆனி மாதம், 22ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 5:54. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகன் காலை 10:30 முதல் 12 மணி வரை. திதி பிற்பகல் 3:38 வரை துவிதியை, பிறகு திருதியை. நட்சத்திரம் பூசம். சுப உரைகள் காலை 6:00 முதல் 8:00 வரை, 9:00 முதல் 10:00 வரை, பகல் 12:00 முதல் 3:00 வரை, மாலை 4:00 முதல் 5:00 வரை. யோகம் சித்த யோகம், சந்திராஷ்டமம் தனுசு ராசிக்கு. ஸோ ப்ரீத்தி, நீ வந்து ஒரு டிப்ஸ் மாதிரி ஒரு ஹெல்த்தியான விஷயம் பத்தி சொன்ன, அடுத்து வந்து நான் ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது பீனட் பட்டர் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் வந்து இப்போ இருக்கிற ஒரு சர்டைன் பீரியட்ல பார்த்தோம்னு வச்சுக்கோ, ஏன் எல்லா மாம்ஸும் வந்து அவங்களோட பசங்களுக்கு வந்து அதான் வேற அடிக்கடி வந்து எடுத்துட்டு வருவீங்க, எனக்கு வேற பாசமா குடிப்பீங்க, என்ன பிரச்சனை அதுல? அதுல ஒரு சின்ன ஒரு சோகமான விஷயம் இருக்கு. இல்ல இல்ல, வருத்தப்படுற, ரொம்ப வருத்தப்படுற அளவுக்கு எல்லாம் எதுவும் கிடையாது. என்னன்னா நமக்கு கொஞ்சம் சோகமான விஷயம் தான், அதுல வந்து அதிகமான புரோட்டீன்ஸ் இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனாலதான் வந்து சாப்பிடுறாங்க. ஸோ சிக்கன் நீங்க எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதை விட 2x புரோட்டீன் வந்து பீனட் பட்டர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி. லலிதாம்பிகைக்கு 1000 பேர்கள் இருக்கு. சோ அதோட பேர் காரணங்களும் சோஸ்திரங்களும் சொல்றதுக்காக இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் ரெடியா இருக்காரு, பாத்திரலாமா? பாத்திரலாம். இது ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம்.
ஸ்ரீ வித்யோபாசனா சக்தம் ஸ்ரீ வித்யாபீட பூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரும் அனைவருக்கும் இனி காலை வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் அன்னையின் 1000 திருநாமங்களை பற்றி தொடர்ந்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். 40வது திருநாமம் ஓம் மாணிக்க முகுடாகார ஜானுத்வய விராஜிதாயை நமக என்கிற நாமம். மாணிக்கம் போன்று மிக அழகுள்ள முழங்காலை உடையவளுக்கு வணக்கம் என்ற பொருளோடு இது நமக்கு பலனை தருகிறது. தேவியினுடைய அங்க வர்ணனைகளை நாம் ஒவ்வொன்றாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஒரு தாயாரை ஒரு குழந்தை பார்ப்பது போலே தேவியினுடைய அங்கங்களை நாம் சிந்தித்து வர்ணித்து வர்ணிப்பதன் மூலம் நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் நாம் துடைத்து எடுத்து கொண்டிருக்கிறோம். உடைத்தனை வஞ்சப்பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருட்புணரால் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே என்று சொல்லுவார் அபிராமி பட்டர். அந்த வகையிலே நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருட்புணலால் துடைக்கக்கூடிய அருமையான இந்த திருநாமங்களை நாம் சிந்திப்பதன் மூலமாக தேவியினுடைய மாணிக்கம் போன்று ஒளிரக்கூடிய முழங்கால்கள் உடையவளாக அவள் இருக்கிறாள், அதற்கு வணக்கம் என்று சொல்கிறோம். முழங்காலை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு உறுப்பு அதுதான். பெண்கள் நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் விழுந்து வணங்குதல் என்று சொல்லக்கூடிய அந்த நமஸ்காரத்திலே பஞ்ச நமஸ்காரம் பஞ்சாங்க நமஸ்காரம் என்று சொல்வார்கள். 5 விதமான அங்கங்கள் தரையிலே படும்படி அவர்கள் நமஸ்காரம் பண்ண வேண்டும். ஆண்கள் பண்ண வேண்டுமானால் அஷ்டாங்க நமஸ்காரம் 8 விதமான அங்கங்களும் தரையிலே விழுந்து படும்படி நமஸ்காரம் பண்ண வேண்டும். அப்படி ஆண்கள் பண்ணுகிற பொழுது நெடுஞ்சான் கடையாக கீழே விழுந்து வணங்குதல், தமிழிலே சொல்ல போனால் நிலம் தோய வணங்குதல் என்று சொல்வார்கள். நிலம் தோயும்படி விழுந்து வணங்குதல். இப்பொழுது அந்த மரபே மிகவும் குறைந்து போன வகையிலே ஆகிவிட்டது. யார் வந்தாலும் நாம் முதலிலே வீட்டிற்கு வந்திருக்கிற பெரியவர்களை விழுந்து வணங்க நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். திருமணங்களிலே கூட பார்க்கிறோம் பொதுவாக எல்லோருக்கும் ஒரே இடத்திலே நிறுத்தி வைத்து வணங்குகிற முறை வந்துவிட்டது. ஆனால் எத்தனைக்கு எத்தனை திருமண நாள் அன்று அல்லது பிறந்த நாள் அன்று அல்லது முக்கியமான விசேஷங்கள் அன்று நாம் விழுந்து வணங்குகிறோமோ அத்தனைக்கு அத்தனை நமக்கு நன்மையை இந்த உலகத்திலே கடவுளுடைய அருளினாலே பெரியவர்கள் ஆசிகள் நமக்கு வழங்கி கொண்டே இருக்கிறது. கீழே விழுந்து வணங்குவதன் மூலமாக நாம் மிகுந்த பலம் பெறுகிறோம். கீழே விழுந்து வணங்குவதன் மூலமாக நாம் பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சம்பவத்தை குறிப்பிடுவார்கள். அவர்களுக்கு நெடிய வயதான பிறகும் கூட 80 வயது ஆகின பிறகும் கூட அவருடைய தாயார் உயிரோடு இருந்தார்கள். ஆகையினாலே எப்பொழுது அவர்கள் தாயாரை சந்திக்க சென்றாலும் அப்பொழுதெல்லாம் அவர்கள் நெடுஞ்சான்கடையாக விழுந்து வணங்குவதை மரபாகவும் வழக்கமாகவும் கொண்டிருந்தார்கள். ஆகையினாலே ஏதோ கையை கொண்டு போய் தரையிலே வைத்து தொட்டு வாயிலே முத்தம் கொடுப்பது என்று இப்பொழுது ஒரு வழக்கம் வந்திருக்கிறது. அப்படி இல்லை, ஒரு விழுந்து வணங்குவது என்று சொன்னால் நெடுஞ்சான்கடையாக விழுந்து வணங்க வேண்டும். அதற்கு தண்டம் சமர்ப்பித்தல் என்று ஒரு பெயர் கூட இருக்கிறது. தண்டம் சமர்ப்பித்தல் என்று சொன்னால் ஒரு கம்பை நாம் நிறுத்தி வைத்து கொண்டு அதை விட்டு விட்டோம் என்று சொன்னால் அந்த கம்பு எவ்வாறு போய் விழுந்து தரையோடு தரையாக கிடக்கிறதோ அதுபோல ஒரு மனிதன் தன்னை முழுமையாக ஆணவத்தின் போக்கில் இருந்து விழுத்து விழுந்து வணங்க வேண்டும். விழுந்து வணங்குதல் என்பதுதான் நம்முடைய பெரியவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாடம். அப்படி ஆண்கள் நிலந்தோய விழுந்து வணங்க வேண்டும். அப்படி நிலந்தோய விழுந்து வணங்குகிற பொழுது கைகள் கால்கள் உடம்பு முழங்கால் என்று எல்லா பகுதிகளிலும் முகத்தினுடைய பகுதிகளெல்லாம் அங்கே நிலம் தோய இருக்கும். ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கால்களை குறிப்பாக முழங்கால்களை மடக்கி தோள்கள் தலை மட்டும் தரையிலே ஊன்றும்படியாக அவர்கள் விழுந்து வணங்க வேண்டும். அப்படித்தான் பெண்களுக்கான அந்த மரியாதையாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முழங்கால்களுடைய தன்மை முழங்கால்களுடைய பெருமை அத்தகையதாக விழுந்து வணங்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கிறது. நம்முடைய உடம்பினுடைய பாரம் அத்தனையும் தாங்கக்கூடிய ஒரு பகுதி எது என்று கேட்டால் முழங்கால்கள் தான். ஆரோக்கியமாக ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் முழங்கால்களை நல்ல வகையிலே வைத்திருக்கிறார் என்று பொருள். அந்த வகையிலே தான் விழுந்து வணங்கக்கூடிய மிகப்பெரிய மரபு முழங்கால்கள் மூலமாக நமக்கு இறைவன் அருளி செய்திருக்கக்கூடிய அற்புதமான பாடம். நம்முடைய லலிதா சகஸ்ரநாமத்துக்கு உரையை எழுதிய பாஸ்கர ராயர் அவர்கள், அவர்களை பற்றி செய்தியை நாம் தொடக்கத்திலேயே பார்த்திருக்கிறோம். அந்த பாஸ்கர ராயர் அவர்கள் அவர்களுடைய மிகப்பெரிய தவம், அந்த தவத்தின் காரணமாக அவர்கள் தன்னுடைய பூஜையை முறைப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள்.
அப்படி செய்து கொண்டிருக்கிற காலத்திலே அந்த ஊருக்கு ஒரு சன்னியாசி வந்திருந்தார். அந்த சன்னியாசி எல்லோரும் எழுந்து வணங்குவார்கள். ஆனால் பாஸ்கர் ராயர் தன்னுடைய சிந்தனையிலே அம்பிகையை சிந்தித்தபடியே ஆலயத்துக்கு போகிற போக்கிலே ஒரு மடத்தின் வாசலிலே அவர் இருப்பார். அவரை அவர்கள் சிந்திப்பதே இல்லை. ஏனென்றால் கிளம்பிய இடத்திலே இருந்து கோயிலுக்கு போகிற வரைக்கும் அவர் திரும்ப திரும்ப அந்த நாமங்களை சொல்லிக்கொண்டே போய்கொண்டே இருப்பார். ஆகையினாலே அவருக்கு வேறு எந்த சிந்தனையும் வராது. ஸ்ரீ மாதா, ஸ்ரீ மகாராஜ்ஞை, ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி, சிதக்னிகுண்ட சம்பூதா, தேவகாரி சமுத்யதா, அப்படியே சொல்லி சொல்லி ஊறப்போட்டு அவருடைய ஹிருதயத்துக்குள்ளே அதற்கான பலனையும் அதனுடைய மிகச்சிறந்த அர்த்தத்தையும் சொல்லிக்கொண்டே போவார். ஆகையினாலே புறத்திலே என்ன நடக்கிறது, யார் இருக்கிறார்கள் என்ற சிந்தனையே கூட வராது. ஆலயத்திற்கு சென்றால் கூட நமக்கு யார் வந்திருக்கிறார்கள் என்ற சிந்தனை தான் வருகிறதே தவிர, கோயிலுக்கு கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய கடவுளை பார்த்து அங்கே அவரை வழிபாடு பண்ண வேண்டும் என்கின்ற சிந்தனை, யாராவது பக்கத்தில் இருந்து இதோ தீபாராதனை ஆகிறது என்று சொன்னால் ஓ அப்படியா அப்படியா என்று சொல்லி கன்னத்திலே போட்டுக்கொள்கிறோம். நம்முடைய நிலை அப்படி இருக்கிறது. ஆனால் அவர்கள் வீட்டிலே இருந்து கிளம்புகிற பொழுதே முழுமையாக கடவுளுடைய சிந்தனையிலும் நாமத்தினுடைய சிந்தனையிலுமாக செல்வதனாலே அந்த மடத்தின் வாசலில் இருக்கக்கூடிய சன்னியாசி அவர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகவே இல்லை. ஆனால் அந்த சன்னியாசி என்ன சொல்லிக் கொண்டிருந்தார், எல்லோரும் என்னை விழுந்து வணங்குகிறார்கள், இதோ போகிறாரே பாஸ்கர் ராயர், இவருக்கு மட்டும் ரொம்ப ஜாஸ்தி திமிர், ஆகையினாலே என்னை எப்பொழுதும் அவர் கண்டுகொள்வதும் இல்லை, விழுந்து வணங்குவதும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார். ஒரு நாள் பாஸ்கர் ராயருக்கு வேண்டிய நண்பர்கள் சொன்னார்கள், இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை உங்கள் மேலே அவர்கள் வைத்து கொண்டே இருக்கிறார்கள், தயவு செய்து அவருக்கு ஏதாவது ஒரு பதிலை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். பாஸ்கர் ராயர் சொன்னார், நான் என்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே எந்த விதமான தலைக்கனமும் உடையதாக நினைக்கவே இல்லை. நான் கோயிலிலே இருந்து கிளம்பி வீட்டிற்கோ அல்லது வீட்டிலே இருந்து கிளம்பி கோயிலுக்கோ செல்லுகிற பொழுது அம்பிகையின் சிந்தனையிலே செல்வதனாலே என்னுடைய கால்கள் அந்த போக்கிலே போய் அந்த போக்கிலே வருகிறது. ஆகையினாலே நான் யாரையும் பார்ப்பதும் இல்லை, எந்த பக்கமும் திரும்புவதும் இல்லை, அதுதானே வழக்கமாக இருக்கிறது, அது எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் அந்த சாமியார் அப்படி சொல்லி கொண்டிருக்கிறாரே என்று சொன்ன உடனே அவர்கள் அந்த சன்னியாசியை பார்க்க செல்வார்கள். பாஸ்கர் ராயரோடு சேர்ந்து பல பேர்கள் செல்கிறார்கள். பாஸ்கர் ராயர் முன்னோக்கி செல்கிறார். அந்த சன்னியாசியை பார்த்த உடனே அவருக்குரிய மரியாதையை செலுத்திவிட்டு அவர்களிடத்திலே சொன்னார், தாங்கள் இது போன்ற ஒரு சிந்தனை வைத்து கொண்டிருக்கிறீர்களாம், நான் ஸ்ரீவித்யா உபாசனையிலே ஒரு உயர்ந்த பூஜையை செய்து கொண்டிருக்கிறேன், நான் தங்களை விழுந்து வணங்குவது தங்களுக்கு அந்த அளவிற்கு நல்லதில்லை என்று சொன்னார். அதை கேட்ட உடனே சன்னியாசிக்கு மீண்டும் கோபம் வந்துவிட்டது. என்ன, எல்லோரும் என்னை வணங்குகிறார்கள், நீங்கள் வணங்க முடியாது, நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம், நான் ஒரு சன்னியாசி, நீங்கள் ஒரு இல்லறத்தார், ஆகையினாலே நீங்கள் என்னை வணங்கத்தானே வேண்டும் என்று கேட்ட உடனே பாஸ்கர் ராயர் சொன்னார், தாங்கள் கோபிக்க வேண்டாம், தங்களுடைய கமண்டலம், தங்கள் கையில் இருக்கக்கூடிய கைத்தடி இரண்டை மட்டும் வைத்துவிட்டு சற்று ஒதுங்கி இருங்கள், நான் அவற்றிற்கு விழுந்து வணங்கி நமஸ்காரம் பண்ணுகிறேன், பிறகு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்று சொல்லிவிட்டார். உடனே அவர்கள் என்ன செய்தார்கள், இது மிகப்பெரிய அதிசயமான ஒரு நிகழ்ச்சி ஏதோ நடக்கப்போகிறது என்று எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் தன்னுடைய கமண்டலம், தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய கைத்தடியை மட்டும் வைத்துவிட்டு சற்று விலகி நிற்கிறார். பாஸ்கர் ராயர் அம்பிகையினுடைய நாமத்தை சொல்லி அந்த இரண்டு பொருள்களுக்குமாக நமஸ்காரம் செய்த அடுத்த மாத்திரத்திலே அந்த கமண்டலம் கைத்தடியும் சுக்கு நூறாக வெடித்து போகிறது. பயந்து போனார் அந்த சன்னியாசி. சுவாமி, என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். இல்லை, நான் அதற்காகத்தான் சொன்னேன், என்னுடைய தவ வலிமையினுடைய ஆற்றல் இருக்கிறதே அது அதிகமாக இருப்பதனாலே நான் உங்களை விழுந்து வணங்கவில்லை என்று சொன்னாராம். இது எதற்காக என்று சொன்னால், விழுந்து வணங்குதல் என்பது நாம் தவசீலர்களை, பெரியவர்களை, குறிப்பாக பெற்றோரை விழுந்து வணங்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பல இல்லங்களிலே அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. காலையிலே வெளியிலே செல்லுகிற பொழுது, வீட்டை விட்டு கிளம்புகிற பொழுது தாய் தந்தையரை விழுந்து வணங்கி அவர்களிடத்தில் ஆசீர்வாதம் பெற்ற பிறகு வெளியிலே செல்பவர்கள் இன்றைக்கும் கூட இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், தாயிர் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அப்படி யார் தாய் தந்தையரை தினசரியாக விழுந்து வணங்குகிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திலே மிகப்பெரிய நன்மையை பெறுகிறார்கள். எத்தனையோ விதமான நன்மைகளையெல்லாம் செய்ததற்கான பலன் ஒரு தாயை விழுந்து வணங்குவதிலே இருக்கிறது என்று பெரியவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். கங்கையிலே குளிப்பது, க்ஷேத்திரங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிவாலயங்களையும் வழிபாடு செய்வது, விஷ்ணு ஆலயங்களை வழிபாடு செய்வது என்று எத்தனை பெரிய புண்ணியங்களை செய்கிறோமோ, எத்தனையோ பசுமாடுகளை கொண்டு போய் தானம் செய்வது என்று எத்தனையோ புண்ணியங்களை சொல்லிக்கொண்டே அடுக்கிக்கொண்டே போகிறார்களே, அத்தனை புண்ணியங்களுமாக இந்த தாயை வழிபாடு செய்வதிலே, தந்தையை வழிபாடு செய்வதிலே வருகிறது. ஆகையினாலே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டிய கட்டாயமான பாடம் விழுந்து வணங்குதல் என்பது கட்டாயமான ஒரு விஷயம். நம் வீட்டுக்கு யார் வந்தாலும், எத்தனை பெரியவர்கள் வந்தாலும் அவர்களே நம்ம வீட்டு பிள்ளைகளை அழைத்து வந்து விழுந்து வணங்க சொல்லி அவர்களுக்கு விபூதி பூசி ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்று அந்த பெரியவர்களை கேட்டுக்கொள்ள வேண்டும்.
அவருடைய பெருமையை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மரபு தொடரும். தேவியினுடைய முழங்காலை நாம் சிந்திக்கிற பொழுது நமக்கு இப்படியெல்லாம் ஒரு நல்ல சிந்தனையை பராசக்தி அருள் பாலித்து கொண்டிருக்கிறாள். 40வது நாமமான இந்த நாமம் ஓம் மாணிக்க முகுடாகார ஜானுத்வய விராஜிதாயை நமக என்கின்ற அற்புதமான இந்த திருநாமத்தை சிந்திப்பதன் மூலமாக விழுந்து வணங்கி தேவியினுடைய திருப்பாதங்களை இந்நாளும் பற்றி கொண்டு சகல சௌபாகியங்களையும் பெறுவோம் என்று இந்த விடியற்காலையிலே சிந்தித்து லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய நாமங்களின் பெருமையை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜீவிதா, நம்ம நிறைய ப்ராடக்ட் வந்து வாங்க போகும்போது, அதாவது கன்சியூம் பண்ணுறதுக்கு வாங்கும் போது கடையில் பார்த்தீங்கன்னா அது வந்து சுகர் ஃப்ரீ அப்படின்ற ஒரு லேபிள் இருந்தாலே உடனே எடுத்துருவோம். ஓகே, சுகர் ஃப்ரீயாக இருக்குது, கேலரிஸ் கம்மியாக இருக்கும், ஸோ வந்து நம்ம வெயிட் போட மாட்டோம், ஹெல்த்தியாக இருப்போம்ன்ற நம்பிக்கையிலே நம்ம எடுத்துருவோம். ஆனால் ஆக்சுவலி அதுலேயும் நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர் ஃப்ரீனா உண்மையிலே கெஸ் கரெக்ட் தான், சுகர் வந்து ரிஃபைன் சுகர் அதில் கிடையாது, சுகர் வந்து கம்மியாக தான் இருக்கும், மோரலஸ் சுகரே இருக்காது, கரெக்ட் தான் அப்படின்றாங்க. ஆனால் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் ஒன்று ஆட் பண்ணுவாங்களாம். ஸோ அதை ஆட் பண்ணுறதால என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து நம்ம சுகர் சாப்பிடும் போது வர நோயை விட அதில் கொஞ்சம் நிறையவே வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நார்மலாக நம்ம சுகர் சாப்பிட்டா என்ன வரும் மிஞ்சி போனால் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் வரும். ஸோ இந்த மாதிரி நோய்கள் தான் வரும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் போட்டதை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஹார்ட்டுக்கும் கிட்னிக்கும், அதாவது கிட்னி ஃபெயிலியரில் ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கா. ஸோ அதனால வந்து நார்மல் சுகரை கண்ட்ரோல்டாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து நம்ம நேச்சுரல் ஃபுட்டே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக வெளியில் பார்த்து சுகர் ஃப்ரீ அப்படின்னு நம்பி சாப்பிடக்கூடாதுன்ற ஓகே, நல்ல விஷயம் தான் சொன்ன பிரீத்தி. இதை தொடர்ந்து வரப்போகிற செக்மெண்ட்டில் பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஏன் நம்ம சத்குரு ஜக்கி வாசுதேவ் வந்து ஹியூமன் லைஃப் எப்படி பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகணுன்றதை பற்றி சொல்கிறதுக்காக ரெடியாக இருக்கார். பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது மனமே கீழ். நமஸ்காரம் சத்குரு. சத்குரு, குரு பக்தி என்றால் என்ன? என்னுடைய தினசரி வாழ்க்கையில் நான் அந்த குரு பக்தியை எப்படி வளர்த்துக் கொள்வது? பக்தி என்ன முதல்ல? பக்தி என்ற தன்மைக்கு அடிப்படை என்னன்னா, நான் என்ற தன்மை இல்லாமல் இருக்கிற ஒரு நிலை. நான் என்றது ஒரு நோய், நீங்கள் உருவாக்கின நோய். பிரபஞ்சத்தில் அப்படி ஒன்றும் இல்லை, மனிதன் உருவாக்கின நோய் தானே நான் என்றது. மிருகங்களும் இருக்கிறாங்க அப்படியே, மிருகங்கள் மாதிரி இருக்கிற மனிதருக்கு ரொம்ப ஜாஸ்தி அது. ரொம்ப நான்ன்றவங்க கொஞ்சம் மிருகத்து மாதிரி தானே நடந்துக்கிறாங்க. எனக்கு நான்ன்றது மிருகத்து நோய், அது மனிதனுக்கு கொஞ்சம் பிடிச்சிடுச்சு. என்னத்துக்குன்னா, இந்த பரிமாணத்தை செயல முழுமையாக ஆகலையே. என்ன பரிமாணத்தை செயல் என்ன முழுமையாகலை, அதனால அதே நோய் நமக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. பக்தின்றது இந்த நான்ன்ற நோய்க்கு ஒரு அடிப்படையான பிரமாதமான மருந்து. இது நான் எப்படி வளர்த்துறது? உங்களுக்கு மாம்பழம் பிடிக்குமா? நீங்களா? ஆ, இப்படினா என்ன பிடிக்காத? இப்படி பிடிக்காதானே பிடிக்கும்னு இப்படி தானே சொல்ல. மாம்பழம் பிடிக்கும்னா யாருனாலும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும் சொல்லிக்கோ. எனக்கு மாம்பழம் பிடிக்கும், எனக்கு மாம்பழம் பிடிக்கும், எனக்கு மாம்பழம் பிடிக்கும். யாரும் சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை. எதுக்கு பிடிச்சிருச்சு? ருசி பார்த்துட்டீங்க. நீங்கள் மாம்பழம் ருசியே பார்க்கல. நாம் டெய்லி ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறோம் உங்களுக்கு.
எனக்கு மாம்பழம் பிடிக்கும், எனக்கு மாம்பழம் பிடிக்கும், பிடிச்சிடுமா? ஒரு சொட்டு வாயில் விழுந்தா பிடிச்சிடும். அது வரைக்கும் என்ன தெரியும், பிடிச்சோ பிடிக்காமோ ஒன்றும் புரியல நமக்கு. அதனால் குரு பக்தியெல்லாம் பண்ண வேண்டாம், நீங்கள் சும்மா கூட இருக்கிறது என்னன்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு சொட்டு உள்ளே விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் தேவையில்லை. அது எப்படி, அதை தாண்டி எப்படி இருப்பீங்கன்னு பார்க்கலாம். அப்படியெல்லாம் இருக்க முடியாது. ருசி பட்டுடுச்சுன்னா பாருங்க, எனக்கு இப்படியே பட்டுடுச்சேன். ருசி பட்டுடுச்சு, மூணு ஜென்மம் அவன் சொன்ன வேலையே பண்ணியே உட்காந்துருக்குறேன். ருசி தட்டிடுச்சு. அவன் வந்து நான் என்ன பிடிக்கும் சொல்லுங்க, பக்தி ஐரன் ஒன்று எனக்கு ஒன்று சொல்லலை, நாக்கில் விழுந்துருச்சு. மூணு ஜென்மானால் அவன் சொன்ன வேலையே பண்ணியே போய்க்கிற. அதனால குரு பக்தி எல்லாமே வளர்த்துறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். கொஞ்சம் மாம்பழம் ருசி நமக்கு தொடணும்னு கொஞ்சம் வாயினால் திறக்கணும் தானே. இவருக்கு என்ன பண்ணுறது, மூக்கில் ஊற்றுனா புரியுமா? மூக்கில் மாங்காய் ஜூஸ் ஊற்றுனா, மாம்பழம் ஜூஸ் ஊற்றுனா உங்களுக்கு புரியுமா? இல்லை, வாய் திறக்கணும் தானே, அவ்வளோதான். கொஞ்சம் திறந்தீங்கன்னா அமைத்துலாம் பார்த்து. சத்குருக்கு நமஸ்காரம். நான் அடிக்கடி முந்தியெல்லாம் வந்து ஃப்ரைடேனா ஒரு கோயிலுக்கு, சனிக்கிழமைனா ஒரு கோயிலுக்கு, இந்த மாதிரி சிலை வழிபாடுகளில் ரொம்ப கவனம் செலுத்துவேன். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த மாதிரி, வெள்ளிக்கிழமை ஒரு சாமியும் சனிக்கிழமை ஒரு சாமியும் இந்த மாதிரி மாறி மாறி வழிபடுறது நல்லது. ஈஷா யோகாவில் கலந்துக்கிட்ட பிறகு வந்து இந்த கோயிலுக்கு போகிற இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப குறைஞ்சி போச்சு. இப்போ ஈஷாவில் வந்த பிறகு அந்த பயம் பதட்டமெல்லாம் இல்லாமல் இருக்குது, அந்த இன்ட்ரெஸ்ட்டும் குறைஞ்சி போச்சு. இங்கே நம்ம ஒரு அது ஒரு தைரியம்னு சொல்கிறதா, இல்லை அது ஒரு மரியாதை குறைவு நினைக்கிறதா, ஒன்றும் புரியல. நான் இப்போ தானே சொன்னேன், ரெண்டு விதமான மனிதனே, ஒருத்தர் தலை போயிடுன்ற பயத்தில் ஒழுங்காக நடந்துக்கிறாங்க, இன்னொருத்தர் அவர் தலை மூளையெல்லாம் சரியான நிலையில் இருக்கிறதுனால சரியாக நடந்துக்கிறாங்க. நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்படி இருங்க. கடவுளன்னா தண்டனை கொடுக்குறவங்க ஆயிடுச்சு. கடவுளன்னா அடிச்சிடுவாங்க, ஆனால் ஒழுங்காக நடந்துக்கணும். அப்படி வேண்டாம், யாரோ நமக்கு ஏதோ பண்ணிடுவாங்க, நம்ம சரியாக நடந்துக்க தேவையில்லை. நாம் நல்லபடியாக இருந்தால் நமக்கு தானே நல்லாயிருக்கும். நம்ம ஒழுங்காக இருந்தால் நமக்கு தானே நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிற வரைக்கும் கொஞ்சம் இப்படி தான், அவர் அடித்தா தான் நாம் நம்ம ஒழுங்காக இருப்போம், இல்லைன்னு இருக்க மாட்டோம். வேண்டாம், இந்த மாதிரி குற்றவாளி வாழ்க்கை எதுக்கு நமக்கு, குற்றவாளி வாழ்க்கை. என் வாழ்க்கை நேர்மையாக இருக்கணும், அந்த நோக்கத்தில் நம்ம வாழிக்கணுமா? அவர் இருக்காங்க, நாம் நேர்மையாக நடக்கலைன்னு அடிச்சிடுவாங்கன்னு நேர்மையாக இருக்கணுமா? வெள்ளிக்கிழமை வந்துடுச்சு, எனக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை எந்த கடவுள், சனிக்கிழமை எந்த கடவுள் சொல்லிடுங்க. என்னது, சாட்டர்டே வந்து காடு, எந்த காடு, சனி கா, சனியா, சனிக்கிழமை பெருமாள், பெருமாள், வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலில் போல, சிவனுக்கு சிவாக்கு சண்டே. அவனுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டீங்க, சரி, அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் சும்மாவே உட்காந்துருப்பான். உங்கள் கவனத்துக்காக ஏங்கி அவன் உட்கார்ல, உங்கள் அவனை கவனிக்கவும் இல்லை, புரியுதா? உங்கள் கவனத்துக்காக அவன் ஏங்கியும் உட்கார்ல, உங்கள் கவனிக்கவும் மாட்டான். நீங்கள் கொஞ்சம் நான் அந்த தன்மை குறைச்சிட்டான், அவனே எல்லாம் பண்ணக்குவான். Thank you.
பாஸ்தா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆமா. அண்ட் வந்து பேரண்ட்ஸ் எல்லாரும் என்ன நினைப்பாங்க, பாஸ்தா வந்து அந்த அளவுக்கு ஹெல்தி இல்ல அப்படின்னு நினைப்பாங்க. ஓகேவா? சோ பாஸ்தாலயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, பென்னே பாஸ்தா, ஸ்பெகடி பாஸ்தா. சோ இதுல இந்த ஸ்பெகடி பாஸ்தா இருக்கு பாத்தியா, இது வந்து எப்படி இருக்கும்னா நூடுல்ஸ் மாதிரி இருக்கும் பாக்கறதுக்கு, ஆனா கொஞ்சம் திக்கா இருக்கும். நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் தின்னா இருக்கும், இது வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும். இந்த பாஸ்தா, இந்த பாஸ்தால என்ன ஸ்பெஷாலிட்டினா இதுல வந்து கேலரிஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஓகே, நல்லது. நல்லதுதான். பட் வந்து மத்த பாஸ்தா சாப்பிட்டா என்ன ஃபேட் இருக்குமோ அதே ஃபேட் தான் இதுலயும் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெளிவா சொல்லிடுறாங்க. அண்ட் வந்து இன்னொரு ஒரு விஷயம், பாஸ்தா வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் எல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க, அது வந்து அன்ஹெல்தி, சும்மா ஸ்டொமக்க ஃபில் பண்றதுக்கு டேஸ்ட்டுக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பட் வந்து பாஸ்தால வந்து இந்த கேலரிஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால அது ஹெல்தி ஃபேட் போட்டாலுமே அது வந்து குட் ஃபேட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இந்த பாஸ்தாவை வந்து நம்ம கிட்ஸுக்கு கொடுக்கும் போது இந்த டொமேட்டோ சாஸ் சீஸ் இதோட நம்ம சேர்த்து கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஃபேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ பாஸ்தா நல்லதுன்ற மாதிரி முடிச்சிட்டீங்க. ஆமாம். ஓகே, ஸோ நல்ல விஷயமா சொல்லியிருக்கீங்க. ஓகே, பாஸ்தா லவர்ஸ்க்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ வீட்டில் வந்து தைரியமாக சண்டை போட்டு கூட போய் சாப்பிடுவாங்க போல. சூப்பராக சொன்னீங்க. இதை தொடர்ந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலிகைகளில் இருக்க மருத்துவ குணங்களை சொல்கிறதுக்காக நம்மளோட சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் ரெடியாக இருக்காரு. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து பௌத்திரம்னு சொல்லுவாங்க. பௌத்திரம்னா வந்து அந்த மூலம் இருக்கிற இடத்துல ஆசன வாயில் வந்து கட்டி மாதிரி வந்து அவங்களால வந்து நடக்க முடியாது, உட்கார முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது ஏன் வருதுன்னா அதிக சூடு, உடலில் அதிக சூடு இருந்தால் ஏற்படும். அதிகமாக வந்து சாப்பாடு சரியாக சாப்பிடாமல் கொஞ்சமாக சாப்பிட்றது, ஒரு வேளை சாப்பாட்டை வந்து நிறுத்திடுவாங்க, கொஞ்சமாக ரெண்டு வேளை மட்டும் சாப்பிடுவாங்க, தண்ணியே குடிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தான் இதெல்லாம் வரும். ஏன் வருது? மலச்சிக்கல் அதிகமாக ஏற்பட்டால் இதெல்லாம் வரும். உடலில் வந்து குடல் முழுவதும் இருக்கிற அழுக்குகள் போய் குடலில் தங்கியிருக்கு, அந்த அழுக்குகள் வந்து அப்படியே போய் கட்டியாக மாறி அது பார்த்திங்கன்னா அவங்கள உட்காரவே விடாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மருத்துவமனைக்கு போனீங்கன்னா அது அறுவை சிகிச்சை மூலமாக தான் அதை எடுப்பாங்க. அறுவை சிகிச்சை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இதய வலி வந்துடும். ஏன் இதய வலி வந்துடும்? அறுவை சிகிச்சை செஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து மலம் கழிக்க நீங்கள் வந்து கழிவறைக்கு போகிறதுக்கு முன்னாடியே மலம் வந்துடும். அப்போ வந்து மனசை வந்து கட்டுப்படுத்த முடியாது. தினந்தோறும் அப்போ கட்டுப்படுத்தும் போது நெஞ்சு வலி வந்துடும். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. சாதாரணமாக வந்து தண்ணியே குடிக்க மாட்டுறாங்க. ஏன் குடிக்க மாட்டுறாங்கன்னு தெரியல. தண்ணி குடிக்கணும்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்காங்க. தண்ணி குடிக்கலைன்னா முகம் வத்தி போயிடும், உடல் எல்லாம் சுருங்கி போயிடும், உடல் சுருங்கி இருக்கும். அதனால் வந்து அந்த கட்டிகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க உணவு கழிவுகள் போய் அது வந்து கட்டிகளாக மாறும். அந்த கட்டிகள் வந்து அந்த கழிவறையை வந்து வெளிவர இடத்துல ஆசன வாயில் வந்துடும். அது வந்து மலம் வெளியில் வரவிடாமல் தடுத்துக்கிறோம். அவங்க போய் உக்காந்தாங்கன்னா அதிக அளவு ரத்தம் போகும். இல்லைனா ரத்தம் போகாமல் சில பேர் வந்து அப்படியே மூச்சு முட்டி இறந்தவங்களாம் இருக்காங்க. கழிவறையிலே இறந்தவங்க இருக்காங்க. ஏன்னா அந்த அந்த முடியாமல் வெளியே போக முடியாமல் அவங்களுக்கு வந்து நிறைய கஷ்டத்தை கொடுக்கும். இந்த பௌத்திரன்றது ஒரு மோசமானது. ஏன்னா நீங்கள் நல்ல உணவுகள் எடுத்துக்கிறனா அவங்கெல்லாம் வந்து கேழ்வரகை சாப்பிடவே கூடாது. கேழ்வரகுனா அந்த ராகின்னு சொல்கிற கேழ்வரகில் செய்யப்பட்ட எந்த ஒரு உணவு சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து பௌத்திரத்தினுடைய வலி வந்து அதிகரிக்கும். கோழிக்கறியே சாப்பிடக்கூடாது. கோழிக்கறி சாப்பிட்டா இன்னும் அதிகமாகும். அவங்கெல்லாம் வந்து கறி மீன் சாப்பிட்றதை நிறுத்திட்டு சைவ உணவு சாப்பிடணும், கீரைகள் சாப்பிட்ணும், கம்மங்கூழ் குடிக்கணும். கம்மங்கூழ் குடித்தாங்கன்னா அவங்களுக்கு சுகமாக இருக்கும், அவங்களுக்கு வந்து இந்த மலச்சிக்கலே இருக்காது. நிறைய பேர் இதனால் மத்தியானம் ஒரு வேளை கம்மங்கூழ் குடிச்சிட்டே வருவாங்க. ஏன் குடிக்கிறாங்கன்னு நிறைய பேருக்கு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய உணவு பழக்கம் யாருக்கும் தெரியாது. அவங்களோட உடல் நீர் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். உடலில் வந்து நீர் கம்மியாக இருக்கும். நீர் சத்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு தான் கண்டிப்பாக வந்து அந்த பௌத்திரம் வரும். மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பௌத்திரம் வரும். அதனால் தினந்தோறும் குடல் சுத்தமானோம். குடல் சுத்தமானாலே உடல் சுத்தம். அந்த பௌத்திரத்துக்கு முக்கியமான மருந்தாக குப்பை மேனி. குப்பை மேனியை வச்சு 100 வகையான மருத்துவம் வந்து செய்யலாம். அவ்வளோ அற்புதமான ஒரு மூலிகை இது. நிறையா வந்து குப்பையிலே தான் இருக்குது. குப்பையில் இருக்கிறது எல்லாமே வந்து நல்லது இல்லை நிறையா நினைப்பாங்க. கண்டிப்பாக இது குப்பையில் தான் வளரும். குப்பையில் தான் உரம் அதிகமாக இருக்கும். அதுக்கு தேவையான உரச்சத்து அங்கே கிடைக்கும். அதனால் குப்பையிலே வளருது. குப்பை மீனியை வச்சு நிறைய மருத்துவம் செய்யலாம். நிறைய பேருக்கு நன்மைகளை செய்யக்கூடியது குப்பை மீனி. குப்பை மீனியை வச்சு ஒரு உலக சரித்திரமே செய்கிற அளவுக்கு இருக்குது. அத்தனை அளவுக்கு மருத்துவம் இருக்குது. இந்த குப்பை மீனியை சாதாரணமாக நினைக்கிறோம். குப்பை மீனியில் உள்ள சத்துக்கள் வந்து நிறைய நன்மையை செய்யக்கூடியது. உடலில் உள்ள உபாதைகளை வெளிப்படுத்தக்கூடியது. அந்த குடலில் இருக்கிற அந்த பௌத்திரத்தை வந்து கரைக்கக்கூடியது. பார்த்திங்கன்னா சாதாரணமாக குப்பை மீனியை சாப்பிட்டோம்னா எரியும். சாதாரணமாக அரைச்சி போட்டோம்னா சிறங்கு நல்லாகும். உள்ளுக்குள்ளே சாப்பிட்டா எரியும். ஆனால் இதை செய்கிற விதம் செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும். உள் உறுப்புகள் நல்லாயிட்டே வரும். இந்த குப்பை மீனியை பயன்படுத்துகிறோம். அதோடு சேர்த்து பாசிப்பருப்பை பயன்படுத்துகிறோம். பாசிப்பருப்பை பயன்படுத்தும்போது உடலுக்கு ரொம்ப நல்லது. உடலில் உள்ள சத்துக்களை கொடுக்கக்கூடியது.
உடம்புல வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக பார்த்தீங்கன்னா மாவுச்சத்து கம்மியாக இருக்கும், வந்து நிறைய வந்து சுருங்கி போயிருப்பாங்க, உடலே வந்து சுருங்கி போயிருக்கும். அவங்களுக்கு மட்டும் வந்து பௌத்திரம் மட்டும் அந்த இடத்துல இருக்கும், ஆசன வாயில் அந்த பௌத்திரம் வந்து வலி அதிகமாக இருக்கும். மாவுச்சத்து உடலில் சேர்ந்தால் தான் வந்து உடல் தாங்கக்கூடிய சக்தி வரும். உடலை தாங்கிறதுக்கு, உடலுக்கு தெம்பு கொடுக்கறதுக்கு இந்த பாசிப்பயிரை சேர்க்குறோம். இதோடு சேர்த்து சீரகம், சீரகம்னாலே உடலை சீராக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்கோம். சீரகம் வந்து சிறிய தங்கம்னு சொல்லுவோம். சின்ன தங்கத்தை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த சீரகத்தை பயன்படுத்த உடல் சீராகும், உடலில் உள்ள உள் உறுப்புகள் எல்லாமே நல்லாயிட்டு வரும். உள் உறுப்புகளை நல்லாக்குறதுக்கு சீரகத்தை பயன்படுத்துகிறோம். இதோட வந்து நம்ம பூண்டை பயன்படுத்துகிறோம். பூண்டை பயன்படுத்தும் போது இதனுடைய காரத்தன்மை வந்து எரிச்சலை உண்டாக்கும்னு நினைக்கக்கூடாது. இது உள்ள சளியை மட்டும் இல்லை, குடல் பகுதியில் உள்ள வீக்கங்களையும் வத்த வைக்கும், புண்களை ஆற்றக்கூடியது. சாதாரணமாக ஒரு புண்ணு இருந்துச்சுன்னா அந்த புண்ணு மேலே பூண்டு அரைச்சி போட்டோம்னா அந்த புண்ணு ஆறிடும். இது நிறைய பேருக்கு தெரியாது. பூண்டு வந்து உள்ளுக்கு சாப்பிட்டா குடலில் இருக்க புண்களை ஆற்றக்கூடியது. வயிற்றில் எந்த குடல் பகுதியில் இருந்தாலும் புண்ணு ஆற்றும். அந்த ஆசன வாயில் இருக்கிற அந்த பௌத்திரத்தை வந்து குறைக்கிறதுக்கு, அதனுடைய வீக்கத்தை குறைக்கிறதுக்கு, அதனுடைய ரணத்தை குறைக்கிறதுக்கு இந்த பூண்டை பயன்படுத்துகிறோம். இதோட வந்து நாட்டு மாட்டு நெய்யை நம்ம பயன்படுத்தும்போது உள் உறுப்புகள் நல்லாயிருக்கு. இந்த மருந்தினுடைய முழு சத்தும் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த மூலிகையினுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கும். இது எல்லாம் சேர்ந்த கூட்டு கலவையை நம்ம மருந்தாக தயாரித்து இந்த பௌத்திரத்தை சரி செய்கிறதுக்கான மருத்துவத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். பௌத்திரம் கட்டியை வந்து சரி செய்கிறதுக்கான மருந்து இப்போ தயாரிக்க முடிய பார்ப்போம். முதல்ல வந்து நெய் வந்து குறைஞ்சது வந்து 50 மில்லிக்கு மேலே தான் சேர்க்கணும். நெய் எவ்வளோ சேர்க்குறோமோ தவறே செய்யாது. நெய் சேர்க்க சேர்க்க நன்மையை தான் செய்யும். அது நாட்டு மாட்டு நெய். பத்து கிராம் பூண்டு, 10 கிராம் சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயத்தை நல்லா சுத்தப்படுத்திட்டு இப்படி நறுக்கி வைக்கிறோம். இது வந்து சிறுபருப்புன்னு சொல்கிற வந்து பாசிப்பருப்பு. இது தோல் நீக்கி இது வந்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து ஒரு 10 கிராம் சேர்த்துக்கிறோம். இது கூட சேர்ந்து நல்லா சுத்தம் பண்ணி நம்ம நல்லா குப்பை பண்ணி இலை ஒரு 50 கிராம் நெய்யில் செய்கிறதுனால அந்த வேதனையை குறைக்கும். கட்டி வந்து சீக்கிரமாக வந்து உடஞ்சிரும், பழுத்து உடஞ்சிரும். அதே நேரத்தில் வந்து எரிச்சல் இருக்கிற அது சுருங்கிரும், உடஞ்சி அந்த உள்ளே இருக்கிற கசடு அப்படின்னு சொல்கிற ரத்த கட்டி அழுக்கு கிருமி எல்லாமே வெளியே வந்து வேதனையிலேருந்து சீக்கிரமாக குறைக்கக்கூடியது. இந்த கட்டி வந்து உடையாமல் இருக்கிறப்போ அவங்க படுற வேதனை பார்த்திங்கனாக்கா, சில பேர் வந்து மருந்து குடிச்செல்லாம் கிராமத்தில் இறந்துருக்குறாங்க, தூக்கு போட்டு இறந்துருக்குறாங்க. அவங்க இறந்ததுக்கு பின்னாடி தான் அவங்களுக்கு இருந்த வேதனை வந்து என்னன்னு பார்த்தாக்கா அவங்க வீட்டில் உள்ளவங்க தான் சொல்லுவாங்க. இது பௌத்திரன்றது ஒரு வந்து தவறானது, நம்மளுக்கு அசிங்கம், நம்ம ஏதோ பாவம் செஞ்சுருக்கோம், அதனால தான் இந்த நோய் வந்திருக்கு, நம்மளுக்கு இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிற ஆதங்கத்தில் வெளியே சொன்னால் ஒரு வந்து நம்மளுக்கு மரியாதை குறைச்சா அப்படின்றதுல வந்து பெரியவங்க நிறைய பேர் வந்து இதை வெளியில் சொல்லவே மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கும் வந்து இந்த மருந்து அவங்க தினமும் சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாக்கா ஆரம்ப நிலையை வர்றப்போ அவங்களுக்கு வந்து வெளியே மலச்சிக்கல் இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த மலச்சிக்கலை வந்து தவிர்க்கிறதுக்கு அவங்க அடிக்கடி வந்து விளக்கெண்ணெய் சேர்த்த உணவுகளை சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாக்கா அந்த கடினமான உணவுகளை தவிர்த்துட்டு இறைச்சி மாமிச உணவுகள் சாப்பிட்றதெல்லாம் தவிர்த்துடணும். கருவாடு, மீன் இந்த மாதிரி இருக்குது, மொச்சக்கொட்டை, அரிப்பு தர்ற உணவுகள் வந்து கரப்பான் பொருள்கள்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கிழங்கு வகைகளையும் அவங்க வந்து அரிக்கக்கூடியது. என்ன கிழங்கு வகைகள்னு பார்த்தீங்கனாக்கா இந்த சக்கரவள்ளி கிழங்கு அதெல்லாம் அரிக்கும், கருணை கிழங்கு இதெல்லாம் அரிக்கும். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தவிர்த்துட்டு அவங்க சாப்பிட்டாங்கனாக்கா அந்த வேதனை குறைஞ்சி கட்டியை வந்து உடைச்சி அதிலிருந்து விடுபட்டு சீக்கிரமாக குணமடைஞ்சிருவாங்க, ஆறி போயிடும். இருந்த இடமே தெரியாமல் அந்த பௌத்திரம் சுருங்கி வேதனை இல்லாமல் அவங்களுக்கு இருந்ததே தெரியாமல் நல்லபடியாக குணமடைஞ்சிருவாங்க. ஆனால் இதை ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க 1 மாதம் சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டுட்டாங்கனாக்கா அது வர்றதை கட்டுப்படுத்திட்டு எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளை, அது வந்து நீராகாரம், அந்த மாதிரி இலசானதுன்னா கூழ் களி இப்படி சிறுதானிய உணவு வகைகள், கீரைகள், பழங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாக்கா அவங்க இந்த பௌத்திரம்ன்றது எப்படி வருதுன்னா, முதல்ல வந்து
அவங்களுக்கு மூலமாக மாறி இருந்தது. அதை கவனிக்காமல் விட்டு அவங்க ஏதோ ஒன்று அப்படின்னு நினச்சி கடினமான உணவுகள் மேலும் மேலும் எடுக்க எடுக்க அந்த மூலமானது வந்து மூலமானது பெருசாக வீங்கி ஆசன வாயில் கட்டியாக மாறி தான் இந்த பவுத்திரமாக மாறுறது. இதிலேருந்து விடுபடுறதுக்கு 48 நாள் இதை தொடர்ந்து வந்து அவங்க சாப்பிட்டுட்டே வந்தாங்கனாக்கா அந்த கட்டியினுடைய வேதனை குறைஞ்சி உடஞ்சி சீக்கிரம் குணமடைஞ்சிருவாங்க. பௌத்திரத்துக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இதை வந்து குப்பைமணியை வந்து நெய்யில் பொறிச்சு எடுத்துருக்கோம். அதோடு சேர்ந்து வெங்காயம், பூண்டு, பாசிப்பருப்பு, பாசிப்பருப்புன்றது சிறு பருப்புன்னு சொல்கிறோம். இதோட சேர்ந்த கொஞ்சம் கடைசியில் வந்து சீரகத்தை வந்து கையில் கசக்கி இப்படி கசக்கிட்டு மேலே லேசாக தூவிட்டோம்னா அந்த சீரகத்தினுடைய முழு வாசமும் முழு பலனும் கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 48 நாள் சாப்பிடும்போது உள்ளே இருக்கிற பௌத்திரமானது குறைஞ்சிட்டே வந்து மலகுடல் வந்து சுத்தமாயிடும். இந்த பௌத்திரத்தில் இருக்க அழுக்குகள் வெளியாயிரும். இது வந்து பௌத்திரத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஜீவிதா, நம்ம எல்லாருக்குமே உடம்பு சரியில்லைனா வீட்டில் வந்து என்ன சாப்பிட சொல்லுவாங்க? அதாவது லிக்விட் ஐட்டம்ல, லிக்விட் ஐட்டம்ல வந்து இந்த மாதிரி கஞ்சி சாப்பிட சொல்லுவாங்க. ஆ ஓகே, கஞ்சி கரெக்டாக வந்துட்டீங்களா? ஸோ இந்த மாதிரி தானியங்கள்லாம் சேர்த்து வந்து கஞ்சி மாதிரி செஞ்சு வீட்டில் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது வந்து நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, அதுவும் பொதுவாக ஏன் அதை சாப்பிட சொல்கிறாங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான விஷயம், நவ தானியங்களும் அதில் இருக்குது, ஸோ சாப்பிட்டா வந்து உடம்பு சீக்கிரம் சரியாயிடும், இயற்கையான ஃபுட்டு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஓகே, பட் அதுலேயும் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னா இயற்கை தானியங்களில் சைட் எஃபெக்ட்ஸா? சைட் எஃபெக்ட்ஸ்னு சொல்ல முடியாது, அதுலேயும் வந்து நிறைய கேலரிஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது, நிறைய சுகர் கண்டென்ட் இருக்குது அதில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் உடம்பு சரியில்லைன்றதால நீங்கள் போய் வந்து பாரேஜ் அதாவது கஞ்சி எடுத்து சாப்பிட்டீங்கனாலும் அதால் உங்கள் உடம்பு சீக்கிரம் திருப்பி வந்து ரெக்கவர் ஆக வாய்ப்பு இல்லை. மேபி நீங்கள் எடுத்துக்கிற மெடிசன்ஸாலேயோ இல்லை வந்து நீங்கள் நார்மலாக சாப்பிட்றவங்க ஃபுட் சார்ட் மாறுறதால தான் உங்கள் உடம்பு சரியாகுது. ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வந்து நம்ம என்னதான் கஞ்சி தானியங்கள் போட்டு கஞ்சி குடிச்சாலுமே அது அந்த அளவுக்கு ஹெல்தி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. எனிவே பிரீத்தி, ஒரு நல்ல விஷயம் தான் ஷேர் பண்ணியிருக்கீங்க. இதை தொடர்ந்து வரப்போகிற செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எதார்த்த ஜோதிடர் செல்வி வந்து 12 ராசிக்காரர்களோட யோக பலனை சொல்கிறதுக்காக ரெடியாக இருக்காரு. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 6ஆம் தேதி 7வது மாதம் 2016 ஆணி மாதம் 22 புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள், இரத்த கொதிப்பாளிகள், சர்க்கரை நோயாளிகள், தலை சுற்றல் போன்ற பாதிப்புள்ளவர்கள் மிக கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். கோபத்தினால் இந்த நோயுடைய தாக்கங்கள்லாம் அதிகரிக்கலாம். மனசஞ்சலங்கள் காணப்படுகிறது. மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி, படபடப்பில்லாமல் பொறுமை காப்பது நன்மை தரும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சுமூகமாக முடிக்கக்கூடிய திறமைப்படுத்த நீங்கள் வீணாக எதிர்காலத்தை நினைத்தோ உங்களை நினைத்தோ குழப்பிக்கொள்ளாமல் இருப்பதற்கே உத்தமமான பலனை தரும். மனதிற்கு பிடித்த சிவன் பாடல்களை கேட்பதனால் எல்லாவற்றிலும் ஜெயம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள், புது முயற்சிகள், வெற்றிகள், மனதிற்கு பிடித்த ஒரு விஷயம் ஏற்படும். நீண்ட நாட்களாக மனசஞ்சலங்கள், குடும்ப ஒற்றுமை குறைபாடுகள், குடும்பத்தில் பிரிவுகள் எல்லாம் தீர்வதற்குண்டான பெரியோர்களோட முயற்சி வெற்றி ஏற்படுத்தி தரும். சிலருக்கு சட்ட சிக்கல் வரை சென்ற குடும்ப அமைப்பு நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். ஒற்றுமையில் கோபதாபமோ பெரிய அளவுக்கு பிகு பண்ணாமல் ஏற்றுக்கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள், வார்த்தைகளில் தென் தடவிய வார்த்தை பல மடங்கு உதவிகளையும் அனுகூலத்தையும் தரும். சாதாரண உணர்ச்சி வசப்படக்கூடாது. கிரக சஞ்சாரங்கள் சிறிது சரியில்லை என்பதனால் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் மற்ற விஷயத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் மருந்து மாத்திரைகளை மறக்காமல் இருக்க வேண்டும். வார்த்தைகளில் மட்டும் குறிப்பாக பொறுமை காத்தீர்கள் என்றால் பெரிய அளவுக்கு வெற்றிகளையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக பெறுவீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் நிதானத்துடன் செல்ல சொல்லுங்கள். வெளிவட்டாரத்திலோ உத்தியோகத்திலோ ஒரு பிரச்சனையும் காணப்படவில்லை. செலவீனங்கள் அதிகமாக உள்ளதனால் அதில் ஒரு நிதானம்,
பருவுக்கு மீறிய செலவுகள் காணப்படுவதனால் அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். சுபவிரயத்திற்குண்டான முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படும். இளம் வயதினர் சார்ந்தவர்களுக்கு பெரிய அளவு அனுகூலமும் குடும்பத்தில் பெரிய அளவுக்கு சுபகாரியத்திற்குண்டான நல்ல செய்தியும் கிடைக்கப்பெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள், வங்கி அட்டைகளை வீட்டிலே வைத்து விடுங்கள். அனாவசிய செலவுகள் காணப்படுகிறது. தேவையில்லாத சிலர் ஏமாற்றுவதற்கு முயற்சிகள் வெற்றி ஏற்படலாம். யாரையும் நம்பாதீர்கள். உறவாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், பண விஷயத்தில் மிக கவனமாக இருங்கள். மற்றபடி வெளிவட்டாரம், தொழில் அமைப்பு, அரசு அமைப்பில் ஏற்றங்கள், புது படைப்பாளிகளுக்கு யோகங்கள், பெரிய கௌரவம், அனுகூலங்கள், பெரிய மனிதர்களை சந்திப்பு மிகப்பெரிய யோக பலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், கன்னியா ராசிக்காரர்கள், லாபமான நாள், மனதிற்கு பிடித்த விஷயங்கள், சுபகாரியத்திற்கு உண்டான செலவினங்கள், புது முயற்சிகள் வெற்றிகள், ஆடை ஆபரண சேர்க்கை அனுகூலங்கள், வண்டி வாகனம் நிச்சயமாக பெரிய அளவு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். திடீர் அதிர்ஷ்டத்தால் யோக பலம், உத்தியோக மாற்றம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். லாபம் அனுகூலங்கள், படிப்பு தடைப்பட்டிருந்த அமைப்பு திடீரென்று நிவர்த்தி ஏற்படும். மேல் மக்கள் சந்திப்பு, உத்தியோகத்திலிருந்து அமைப்பு நிவர்த்தி, குடும்பத்தில் நல்ல காரியங்களுக்கு உண்டான உறவினருடைய பேச்சு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், துலா ராசிக்காரர்கள், உத்தியோகத்திலிருந்து சங்கடங்கள் படிப்படியாக தீர்ந்தாலும் மிக கவனமாக இருங்கள். சோம்பலால் நல்ல வாய்ப்புகளை இழந்து கொள்வதுடன் சோம்பலால் பெரும் சிக்கலோ கஷ்டமோ ஏற்படும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தனிப்பட்ட முறையில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, வார்த்தைகளை கொடுத்த வார்த்தை கரெக்டாக காப்பாற்றுங்கள். தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்தால் பெரும் சிக்கல்களோ கஷ்டங்களோ ஏற்பட்டுவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் அதிக கவனம். கண்டிப்பாக குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கும் மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களுடன் வாக்குவாத வேண்டாம். அவர் மனம் நோகடிக்கின்ற எந்தவித செயலும் பெரும் கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். ஜென்மத்தில் உள்ள சனி, ஜென்மத்தில் உள்ள செவ்வாயின் சஞ்சாரம், எட்டாம் இடத்தில் உள்ள கிரக சஞ்சாரங்கள் சரியில்லை என்பதனால் நிதானத்துடன் இருப்பது, கையெழுத்திடுவதற்கு முன்பாக யோசித்து கையெழுத்திடுவது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள், சந்திராஷ்டமம் நாள் முழுவதும் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எடுத்தன் கவிழ்த்தன் என்று யாரிடத்திலும் பேசாதீர்கள். குறிப்பாக குடும்பத்தில் உறவினர்கள் அமைப்பு, இரத்த பந்த உறவினர்கள் விஷயத்தில் சிறிது தேவையில்லாத பாதிப்புகள் காணப்படுகிறது. அந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருங்கள். வெளிவட்டாரம், நட்பு அமைப்பு, அனுகூலங்கள், லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர்கிறது. ஏற்றம் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் லாபத்தையும் உன்னதமான அமைப்பையும் தருகிறது. வண்டி வாகனங்களில் மிக நிதானம், இல்லையென்றால் பிரச்சனையே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள், லாபம், அனுகூலங்கள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், யோக பலம், உத்தியோகத்தில் மேன்மை எல்லாம் காணப்பட்டாலும் துணை அல்லது துணைவியாருடன் சாதாரணமாக விளையாட்டாக கூறக்கூடிய விஷயங்கள் பெரும் சிக்கலையும் நிம்மதியற்ற தன்மையும் ஏற்படுத்திவிடும். குடும்பத்தில் ஒற்றுமை குலைப்பதற்கு சிலர் முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படலாம். எதையும் இடதுகாதில் கேட்டு வலதுகாதில் விட்டு விடுவதே நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள், தைரியமாக இருங்கள். எல்லா காரியமும் அனுகூலங்கள், ஒரு நல்ல விஷயம் என்று நடைபெறும். அதற்குண்டான முயற்சியில் வெற்றி ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயத்திற்கு அனுகூலங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி காணப்படும். சிலருக்கு உத்தியோக மாற்றங்கள் பெரிய சந்தோஷம். மேலதிகாரிகளுடைய பாராட்டு பலரால் பாராட்டப்படும். தனிப்பட்ட முறையில் உறவினர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனை தீரக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக கடைசியாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள், பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்துக்கு அதிக முக்கியம். பிள்ளைகள் விஷயத்தில் அரவணைத்துக் கொள்ளுங்கள். நல்ல தோழனாக தோழியாக மாறிக்கொள்ளுங்கள். தாய் தந்தர் என்ற கோபத்தில் அவர்களை தேவையில்லாமல் பிரச்சனையை ஏற்படுத்தி கொள்வது பெரும் சிக்கலையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தும். தொலைதூர அமைப்புகள்,
எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதே சமயம் குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் சிலருக்கு மன சங்கடத்தை ஏற்படுத்தலாம். நாட்பட்ட நோய் உள்ளவர்கள் மருந்து மாத்திரைகளை மறந்து விடுவதற்குரிய மீனராசிக்காரர்களுக்கு சங்கடமே மிஞ்சும் என்பதனால் மருந்து மாத்திரைகளில் மிக கவனம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். பிரீத்தி, ஸோ இன்னைக்கு வந்து நிறைய ஹெல்தியான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். சில ஹெல்தியான ஃபுட்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு, இது மாதிரி வெயிட் கெயின் ஆகும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு டாபிக். இன்னும் இதில் பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, பட் இப்போ முடியாது, ஏன்னா நம்ம வேந்தரின் இலங்கைதிற்கு காலை செய்திகள் பார்க்க வேண்டிய டைம் வந்தாச்சு. ஸோ அதை பார்க்கணும்னா நம்ம இப்போ கிளம்பிடணும். கிளம்பிடலாம். ஸோ வியூவர்ஸ், நாளைக்கும் இதே டாபிக்ல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட வந்து மீட் பண்றோம். அண்டில் தென், டாடா அண்ட் பாய் ஃப்ரம் பிரீத்தி அண்ட் ஜீவிதா. Along with the entire team of Puttam Pudu Kalai. Bye-bye. Bye-bye.